அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தக்காளியை பேஸா வச்சு செஞ்ச ஒரு சாஸோட பெனேங்கிற பாஸ்தா ஆட் பண்ணி அதோட காய்கறியை சேர்த்து நாம் சூப்பராக வீட்டிலே ஒரு பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாஸ்தாவை நீங்கள் வீட்டிலே சுலபமாக செய்யலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த டிஷ்ஷோட பேர் பெனே நெப்பலிட்டன், அதாவது ரெட் கலர் பாஸ்தா. உங்களுக்கு விருப்பமான எந்த பாஸ்தாவிலையும் செய்யலாம். நான் இன்னைக்கு பெனே பாஸ்தா வச்சு செய்கிறேன். அதுக்கப்புறம் இதோட நான் இட்டாலியன் சீஸான பார்மேசான் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சீஸ் கிடைக்கலனா உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்குது அவைலபிளாக இருக்கோ, அதாவது அமுல் சீஸ் இருந்தால் கூட அதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்டிங்காக்க நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்க காய்கறி, அதாவது ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் எல்லோ கேப்சிகம், இதை கலர்ஃபுல்லாக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நான் வெஜிடபிள் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் விருப்பமோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூமை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்லிக், இட்டாலியன் குசினில் கார்லிக் டாமினேஷன் இருக்கும், ஸோ கார்லிக் நிறையா வெட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரே ஒரு ஃப்ரெஷ் ரெட் சில்லி சாப் பண்ணேன், உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், இதில் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த ப்ரொக்கோலியை மட்டும் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரொக்கோலியை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1-1.5 நிமிஷம் போட்டு எடுத்தால் போதுமானது. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா மேஷ் ஆகிடும். இப்போ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதே தண்ணியில் நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பெனே பாஸ்தாவை போட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் குக் பண்ணணும், இந்த மேனுஃபேக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கடையில் குக் ஆகி வரத்துக்குள்ளே நாம் வந்து சுக்கு காபி சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போது பேனில் ஆலிவ் ஆயில் விட்டு சூடாக்குங்க. இந்த கார்லிக்கை போட்டு ப்ரௌன் ஆகாத ஜஸ்ட்டு சிசிலாகி வர மாதிரி சாட்டை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெட் சில்லி, மஷ்ரூம், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு சாட்டை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் சாட்டை ஆனதுக்கப்புறம் பிளாஞ்ச் பண்ண ப்ரொக்கோலி சால்ட் ஆட் பண்ணி எல்லா வெஜிடபிளையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெப்பலிட்டன் சாஸ்ன்னு சொல்லக்கூடிய தக்காளியை வச்சு கண்கசையை வச்சு செய்யக்கூடிய அந்த சாஸ் ஏற்கனவே நான் சேனலில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, சாசியாக பிடிக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு நான் ஃப்ரெஷ் குக்கிங் பேசில், அதாவது துளசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீசனிங்க்கு ஃப்ரெஷ் மிளகுத்தூள் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் பொழுது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாஸில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், பிளான்ச் ஆகிறதுக்கு ஒரு 14 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னேன். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்துனீங்கன்னா பைட் ஆகிற மாதிரி குக் ஆகிருக்கணும். அது பேர் அழுதன் தேம்பாங்க. பாஸ்தாவை கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி தான் குக் பண்ணணும். உடனே வடிகட்டிட்டு வடிகட்டின பாஸ்தா உடனே டைரெக்டாக அந்த சாஸோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம அந்த பாஸ்தா தண்ணியை தூக்கி போடாத கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து டாஸ் பண்ணுவோம். அதில் நிறைய அந்த மாவு சத்து இருக்கிறதுனால அது நல்லா நம்ம பாஸ்தாவை நல்லா ஒரு பைண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி டாஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி டாஸ் பண்ணி ரெடி ஆனோடனே கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக பார்மேசான் சீஸு துருவிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சீஸை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃபைனலாக ஒரு பைண்டிங்கை கொடுக்கும். கடைசியாக இந்த ரெடியான பாஸ்தாவை பிளேட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக வீட்டிலே இட்டாலியன் டிஷ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடலாம். உங்கள் விருப்பமான பாஸ்தாவை சூஸ் பண்ணி விருப்பமான வெஜிடபிள் ஆட் பண்ணி நான் சொல்லி கொடுத்த அந்த பாஸ்தா சாஸை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டிலே 5-star ஹோட்டல் மாதிரி சூப்பரான இந்த டிஷ்ஷை செய்ய முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. எங்களுடைய ரெசிபிஸ் வேணுன்னா royaldakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.